ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு உலகத்தில் உள்ள 5 விலை உயர்ந்த பைக்குகளை பற்றி தான் சொல்ல போகிறேன். அதை வாழ்க்கையில் ஒரு வாட்டினாச்சு ஓட்டி பார்க்கணும் என்ற கனவு பல பேருக்கு இருக்கு. ஏன்னா இது அந்த அளவுக்கு அசத்தலான பைக். உங்களுக்கு இந்த மாதிரியான பைக் எல்லாம் ஓட்ட ஆசைனா அப்போ இந்த வீடியோ முழுசா பாருங்க. ஏன்னா இந்த வீடியோவில் நிறைய சர்ப்ரைஸ் காண தென்படும். கோன் 49, இந்த பைக்குக்கு உலகத்திலேயே மிக அற்புதமான டிசைன் அவார்டு கிடைத்துள்ளது. இதனுடைய அதிவேகம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, காற்றுடன் பேசுவது போல் இருக்கும். இந்த பைக்கை நம்ம ஃபியூச்சருடன் இணைத்து பார்க்கிறார்கள். அதாவது வரும் காலங்களில் நம்ம சாலைகளில் இந்த வகைகள் தான் ஓட்டுவதை பார்க்கலாம். இதன் விலை தோராயமாக 2 கோடி ஆகும். இது உலகத்திலேயே வெறும் 3 பேர்கிட்ட தான் இருக்கு. ஃபியூச்சர் பைக். சப்போஸ் எனக்கு இந்த மாதிரியான ஏதாவது ஒரு பைக் வாங்கணும்னா நான் இதை தான் வாங்க ஆசைப்படுவேன். ஏன்னா எந்த அளவுக்கு இது பார்க்க அழகா இருக்கோ அதை விட இதன் வேகம் ஜாஸ்தி. ஆனா இதன் தலையெழுத்து வெறும் பணக்காரங்க தான் ஓட்ட முடியும். ஏன் என்று பாத்தீங்கன்னா, இதன் விலை 1.5 கோடிக்கு அக்கம் பக்கம் வரும். அதனாலதான் எல்லோரும் அஃபோர்ட் பண்ண முடியாது. சரி நண்பர்களே, இப்போ நீங்க என்ன பைக் யூஸ் பண்றீங்க கமெண்ட்ல தெரிவிங்க. அண்டர் வாட்டர் பைக். நீங்கள் இதுவரைக்கும் ரோட்டில் ஓட்டுற பைக்ஸ் தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு தண்ணிக்குள்ளே ஓட்டுற வண்டியை காமிக்க போகிறேன். அதில் ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் பொருந்தப்பட்டுள்ளது. இதன் மூலியமாக நீருக்குள் நன்றாக மூச்சு காற்று வாங்க முடியும். மீன்களுடன் டிரைவிங் பண்ண அனுபவம் உங்கள் வாழ்நாள்லேயே நீங்கள் மறக்க மாட்டீங்க. BMW 1150. இதை பெஸ்ட் மோட்டார் ஒர்க் காரைங்க தான் செஞ்சிருக்காங்க. இதில் இருக்கும் அதிநவீன டெக்னாலஜிஸ் மற்றவைகளை விட தனித்திருக்கும். இதை BMW நம்ம எதிர்காலத்தை கவனத்தில் கொண்டு செய்யப்பட்டிருக்காங்க. இதில் எல்லாவற்றையும் டச் ஸ்கிரீனால் இயக்கப்படுகிறது. அதனால உங்க ரைடு மேலும் சௌகரிக்கப்படுகிறது. லைஃப்ல நீங்க ஒரு வாட்டியாச்சு இதை ஓட்டி பார்த்தே ஆகணும். நண்பர்களே, உங்க பைக்கோட பேக் சீட்ல யாரை உட்கார வைப்பீங்க? உங்க ஃப்ரெண்டா அல்லது லவரா? கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா தெரிவிங்க. ஃபியூச்சர் கான்செப்ட் பைக். இந்த பைக்கை BMW காரங்க தான் செஞ்சிருக்காங்க. நீங்க இதை ஒரு வாட்டி பார்த்தாலே இதனுடன் காதல் ஏற்பட்டு விடும். இதனுடைய அம்சமே கரண்ட்னால இயங்கப்படுது. ஆனா இதன் வேகம் எந்த ஒரு சூப்பர் பைக்ஸை விட கம்மி இல்லை. நண்பர்களே, உங்களுக்கு இந்த பைக்குகளில் ஏதேனும் ஒரு பைக் ஓட்ட வாய்ப்பு கிடைத்தால் நீங்க எந்த பைக்கை தேர்ந்தெடுப்பீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா தெரிவிங்க. அப்புறம் வீடியோவுக்கு கீழே சிகப்பு கலர்ல ஒரு பட்டன் இருக்கு, அதை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.